ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு காலையிலேருந்து ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய ஜோஃப்ரா ஆர்ச்சர் மும்பையோட ட்ரைனிங் கேம்பில் வந்து இணைஞ்சது தான். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டுட்டோம். பட் இதுக்கடுத்தபடியாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் வெர்சஸ் பென் ஸ்டோக்ஸ். ஸோ ஒரு புதிய ரைவரி, ஒரு புதிய சகாப்தத்தை இப்போ வந்துட்டு சிஎஸ்கே அண்ட் நம்மளுடைய எம்ஐ ரசிகர்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கிட்ட ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்கிறாருன்னு போன வருஷத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய ஹைப்ல இருந்தாங்க. பட் இப்போ தான் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்திருக்கிறாரு, வந்த உடனே எங்ககிட்ட ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு பார்த்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹைப்ல வந்துட்டு வேற லெவலில் எல்லாத்தையுமே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எப்பவுமே மும்பை ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸ் கண்டிப்பாக அந்த இடத்துல அதுக்கு திருப்பி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் திருப்பி பண்ண சம்பவம் தான் இது. எங்ககிட்ட ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காங்க, பட் ஆனால் எங்ககிட்ட பென் ஸ்டோக்ஸ் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வேற லெவலில் இன்னைக்கு ஃபுல்லாக மீம்ஸில் வந்து ட்ரெண்டிங்கே அதுதான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பென் ஸ்டோக்ஸ் வெர்சஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சருங்கிற ஒரு புதிய ரைவரியை உருவாக்கி விட்டுருக்காங்க. ஸோ எம்ஐ வெர்சஸ் சிஎஸ்கே அப்படின்னு பார்த்தீங்கனால அது ஒரு மிகப்பெரிய ரைவரி. பட் எப்பவுமே அது வந்துட்டு தனிப்பட்ட ஒரு பிளேயரை கொண்டு அமைஞ்சதே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு டோனி, அதுக்கப்புறம் நம்மளுடைய ரோஹித் சர்மா, அந்த மாதிரி பிளேயர்ஸை வச்சு எம்ஐ சிஎஸ்கே ரைவரி அமைஞ்சதில்லை ஃபார் த ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எம்ஐ பிளேயர் வெர்சஸ் சிஎஸ்கே பிளேயர் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ரைவரியை இப்போ ஆரம்பிச்சு விட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்னிங்கோட தான் வந்துட்டு நம்மளுடைய ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஹெல்மெட் ஒன்று ஷேர் பண்ணி எல்லா பேட்ஸ்மேன்ஸோட ஹெல்மெட்டையும் பறக்க விட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கோட தான் அவர் எம்ஐ கேம்பில் இணைஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி தான் பென் ஸ்டோக்ஸும் வந்த உடனே டே ஒன்லேயே இமாலய சிக்ஸஸ் எல்லாம் வந்து பறக்க விட்டு மாதம் அவருடைய ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பித்தார். ஸோ இந்த ரைவரி கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்க போது, ஏன்னா ஒருத்தர் பவுலிங்கில் நான் வேறு லெவலில் மாஸ் காட்டுவேன் அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்கும் போது, பேட்டிங்கில் பென் ஸ்டோக்ஸ் வெறித்தனமாக நான் மாஸ் காட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு ப்ராக்டிஸ் செஷனில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மேட்சில் வந்துட்டு இணையும் போது கண்டிப்பாக அந்த ஒரு மொமெண்ட் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ எப்படியும் டெத் ஓவர்ஸ் வந்து நம்மளுடைய ஜோஃப்ரா ஆர்ச்சர் போடுவார், டெத்தில் அட்டாக்கிங் ஆடி ரன்ஸை கூச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்மளுடைய பென் ஸ்டோக்ஸ் இருப்பார். ஸோ இந்த ரைவரி கண்டிப்பாக இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு வந்துட்டு இந்த ஒரு மேட்ச்சில் இந்த ஒரு மொமெண்ட்டை பார்க்கறதுக்கு நான் இப்போவே வந்து ஒரு ஹைப்பில் இருக்கேன். அந்த அளவுக்கு வந்துட்டு மீம் கிரியேட்டர்ஸ் ஆகட்டும், ஸோ அந்த இடத்துல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களாகட்டும் ஒரு வேற லெவல் ஹைப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த எம்ஐ வெர்சஸ் சிஎஸ்கே ரைவரியையும் தாண்டி ஆர்ச்சர் வெர்சஸ் பென் ஸ்டோக்ஸ் அப்படிங்கிற ரைவரியில் யார் வின் பண்ணுவா அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குமா பென் ஸ்டோக்ஸா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.